கோலி டாக் கோலிவுட் நியூஸ். டிசம்பர் முதல் மாறி ரெண்டு தனுஷ் திட்டம். தனுஷ் அடுத்து நடிக்க இருக்கும் படம் என்னன்னு போட்டி வச்சு சரியான பதில் சொல்றவங்களுக்கு 1 கோடி பரிசு கொடுக்கலாம் போல இருக்கு. யாருமே சரியான விடைய சொல்ல முடியாம திணற அளவுக்கு தன்னுடைய புதிய பட ஒப்பந்தங்களை மாத்திக்கிட்டே வராரு தனுஷ். பிரபு சாலமன் இயக்கத்துல தொடரி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. விரைவில் ரிலீஸ் ஆக இருக்கும் இந்த படத்துக்கு அப்புறம் கௌதம் மேனன் இயக்கத்துல எனை நோக்கி பாயம் தோட்டான்ற படத்துலயும், ஆர் எஸ் துரை செந்தில்குமார் இயக்கத்துல கொடி படத்துலயும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது தவிர ஒரு ஹாலிவுட் படத்துலயும் ஒப்பந்தமாக இருக்காரு. இந்த படங்களை தவிர்த்து ஏற்கனவே அவருடைய பட்டியல வெற்றிமாறன் இயக்கும் வடச்சென்னை படமும் இருக்கு. இது 2 பாகங்களா தயாராக இருக்கிறதாகவும், அதுக்காக சுமார் 1 வருஷம் கால் ஷீட் கொடுக்க இருக்கிறதாகவும் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. தவிர செல்வராகவன் இயக்கத்துல நடிக்க இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ லேட்டஸ்டா அதுல மாறி ரெண்டும் இணைஞ்சிருக்கு. கொடி, எனை நோக்கி பாயம் தோட்டா படங்களோட பட வேலைகளை நவம்பருக்குள்ள முடிச்சுட்டு வெற்றிமாறனோட வட சென்னையிலயும், பாலாஜி மோகன் இயக்கத்துல மாறி 2 பாகத்திலயும் டிசம்பர் முதல் நடிக்க திட்டமிட்டிருக்காராம் தனுஷ்.